அத்தியாயத்தில் விடுதலைப் போராட்ட வீரரும் சமூக சீர்திருத்தவாதியுமான பிரம்மாபந்தம் அவர்களை நினைவு கூறுகிறோம். இவர் 1861 பிப்ரவரி மாதம் முதல் நாளன்று மேற்கு வங்கத்தில் பிறந்தார். அர்ப்பணிப்புமிக்க தேசியவாதியான இவர் தன்னுடைய கல்லூரி காலத்திலேயே விடுதலை போராட்ட இயக்கத்தினுள் புகுந்தார். கேசப் சந்திரசென்னுடன் இணைந்து செயல்பட்டார். சுவாமி விவேகானந்தருடைய வகுப்பு தோழராகவும் விளங்கினார். ரவீந்திரநாத் தாகூரிடம் நல் அறிமுகம் உடையவராகவும் இவர் விளங்கினார். புரட்சிக்கான தியாகத்தீயை ஏற்றியவர் விவேகானந்தர் என்றால் அதற்கு எரிபொருளிட்டு பாதுகாத்து வளர்த்தவர் பிரம்மபந்தவ் என்று சொல்லலாம். தன்னுடைய சந்தியா என்ற இதழ் மூலம் பிரம்மபந்தவ் மக்களுடன் தொடர்பு கொண்டு பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசாங்கத்தின் சுரண்டல் திட்டங்களை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். 1907 மார்ச்சில் பின்வரும் வாசகத்தினை சந்தியா இதழ் தம் உறுதிமொழியாக அறிவித்தது. நமது முயற்சியின் ஊடாக மரணமே வருமானாலும் அது அழியாத்தன்மை கொண்டதாகிவிடும். 1905 வங்காள பிரிவினைக்கு எதிரான இயக்கம் செயலூக்கம் பெற்ற பிறகு தேசியவாத சிந்தனைகள் எழுச்சி கண்டன. பல இதழ் வெளியீடுகள் அப்பரவலுக்கு முக்கிய பங்கு வகித்தன. 1907 செப்டம்பர் மாதம் 10 பிரம்மபந்தவ் வன்முறையை தூண்டும் விதமாக கட்டுரை எழுதியதாக தேச துரோகச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டார். பிரம்மபந்தவ் நீதிமன்றத்தில் தன் தரப்பு வாதத்தை வைக்க மறுத்தார். பிறகு 1907 செப்டம்பர் மாதம் 23 அவரது சார்பாக ஆஜரான வழக்குரைஞர் சித்தரஞ்சன் தாஸ் மூலமாக அறிக்கை ஒன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அது பின்வருமாறு: சந்தியா இதழின் பிரசுரம், மேலாண்மை மற்றும் நடத்தை விதிகள் ஆகியவற்றுக்கு நான் முழுமையாக பொறுப்பேற்கிறேன். மேலும் அந்த கட்டுரையின் ஆசிரியர் நான் தான் என்பதையும் சொல்லிவிடுகிறேன். ஆனால் இவ்வழக்கு விசாரணையில் பங்கு கொள்ள நான் விரும்பவில்லை. காரணம், சுயராஜ்யம் என்கிற கடவுள் இட்ட பணியில் என் சிறு பங்கை செயல்படுத்தும் நோக்கில் அந்நிய மக்கள் எவருக்கும் நான் கடன்பட்டவன் அல்லன் என்று நம்புகிறேன். அவர்கள் எம்மீது ஆதிக்கம் செலுத்துபவராவர். மேலும் அவர்களின் எண்ண ஓட்டம் இயல்பாகவே எங்களின் விஞ்ஞான தேச முன்னேற்றத்திற்கு இடையூறாகவும் இருக்கிறது. பிரம்மபந்தவ் தன்னுடைய வழக்கு விசாரணையின் போது கீழ்வயிற்றில் வலி ஏற்பட்டுள்ளதாக சொல்லியதால் கல்கத்தாவின் கேம்ப்வெல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 1907 அக்டோபர் மாதம் 27 46 மட்டுமே நிரம்பிய அவர் இயற்கை எய்தினார். அந்த மகத்தான தேசியவாதிக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். காந்தியவாதியான மகன்பாய் தேசா என்ற விடுதலை போராட்ட வீரரையும் நாம் இன்று நினைவு கூர்வோம். 1969 பிப்ரவரி மாதம் 1 அவர் உயிர் நீத்தார். காதி, ஹிந்தி, சர்வோதயம், மூத்தோர் கல்வி மற்றும் காந்திய சிந்தனை எழுத்துக்கள் ஆகியவற்றுடன் தொடர்புடைய 30 மேற்பட்ட வட்டார மற்றும் தேசிய அளவிலான குழுக்களில் இவர் பங்கு வகித்தார். மகன்பாய் 1921 காந்திய சிந்தனையால் ஈர்க்கப்பட்டு விடுதலை போராட்டத்தில் இணைந்தார். காந்தியடிகளின் உந்துதலால் வார்தாவில் உள்ள மகளிர் கல்லூரியின் பொறுப்பாளரானார். 1932 விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றதால் மகன்பாய் தேசாய் கைது செய்யப்பட்டார். தம் வாழ்நாளில் 24 குஜராத் வித்யா பீடத்தின் சேவைக்காக இவர் அர்ப்பணித்தார். 1957 குஜராத் பல்கலையின் துணைவேந்தரானார். தன் மறைவு காலம் வரை காந்திய கொள்கைகளை தழுவியவராகவே இவர் இருந்தார். இந்த மகத்தான தேசபக்தருக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். விடுதலை போராட்ட வீரரும் நடிகருமான அவதார் கிஷன் ஹங்கல் அவர்களை நாம் இன்று நினைவு கூர்கிறோம். அவர் 1914 பிப்ரவரி மாதம் 1 பஞ்சாபில் உள்ள சியால்கோட்டில் பிறந்தவர். இவர் தன் பால்ய மற்றும் இளமை காலத்தை பெஷாவரில் கழித்தார். அங்கே அவர் மேடை நாடக அரங்கில் நடித்துக் கொண்டிருந்தார். மாணவ பருவத்திலேயே ஹங்கல் இந்திய விடுதலை போராட்ட இயக்கத்தில் பங்கு கொண்டார். ஜாலியின் வாலாபாக் படுகொலைக்கு எதிராக வடமேற்கு எல்லை மாகாணத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் இணைந்திருந்தார். பின்னர் கராச்சிக்கு சென்று அவர் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போராடியதால் 3 சிறையில் கழித்தார். பிறகு இந்திய சுதந்திரம் வரையிலும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக நடைபெற்ற பல்வேறு போராட்டங்களில் தீவிரமாக பங்கேற்றார். இந்திய பிரிவினைக்கு பின்னர் இவர் 1949
பம்பாய்க்கு குடிபெயர்ந்தார். இந்திய வருகைக்கு பின்னர் ஹங்கலுக்கு அருமையானதொரு நடிப்புத்துறை சார் வாழ்க்கை அமைந்தது. 1949 முதல் 1965 வரை பல்வேறு நாடகங்களில் நடித்தார். 1966 முதல் 2005 வரை 225 ஹிந்தி திரைப்படங்களில் நடித்தார். இம்மகத்தான தேசியவாதிக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். நாளை மற்றொரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.